ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற இந்த வீடியோவில் 12 வோல்ட்டில் ஸ்ட்ரீட் லைட் அண்டு ஃபோக்கஸ் லைட்டை பற்றின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் அண்ட் ஃபோக்கஸ் லைட் பார்த்திங்கன்னா தனித்தனி வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இப்போ நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் வாட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன மாடல் எப்படி எப்படி இருக்குது, உங்களுக்கு இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிற பேசிக்கான எல்லா விஷயமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரீட் லைட் 12 வோல்ட்டில் 6 வாட்ஸ் இது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டில் ஸ்டார்டிங் மாடல், அதாவது 6 வாட்ஸ் இது, 12 வோல்ட் 6 வாட்ஸு. சைஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஒரு அடி வந்து பார்த்திங்கன்னா 1 அடிக்கிட்ட ஹைட் வந்து வந்துடும். ஸோ 6 வாட்ஸ் பவர் வந்து எடுத்துக்கும். வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டீசல் லைட் தானே, பேட்டரி லைட்டு வெளிச்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இப்போ காட்டுற எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏசியில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடுறீங்கன்னா என்ன ஒரு வெளிச்சம் வருமோ அதே வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீசிலையும் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட் DC இது, 6 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்டு. அதாவது கொஞ்சம் சின்ன இடமா இருக்குது, ஹைட்டு கம்மியாக போட போகிறீங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அவுட்டோரில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் சிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. ஹீட் ஆனாலுமே உள்ளே லைட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. இப்போ நம்ம வீடியோவில் காட்டுற எல்லா லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கான வாரண்ட்டி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எஸ்பி சோலார் ஷாப் அவங்களோட ஓன் மேக்கிங்கில் செய்யப்படுற ஸ்ட்ரீட் லைட் இது. இது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 6 வாட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 வாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும், நார்மல் ஒயிட் பாக்ஸ் தான் வரும். ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 12 வாட்ஸு அண்டு 12 வோல்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 வாட்ஸு. ஸோ இதுக்கு இது உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் வந்து அவ்வளோவா தெரியாது. சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பவரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். எல்லாமே ஒரே மாதிரி பார்த்து அப்படி தான் இருக்கும். இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி உள்ளே இருக்கிற எல்இடி யூஸ் பண்ணுற எல்இடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் மாடல். ஸோ அதனால் பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெளிச்சம் எல்லாமே வந்து நல்லா க்ளீனாக வரும் இந்த மாடல் எல்லாத்துலேயுமே. ஸோ இப்போ 6 வாட்ஸ் பார்த்துருவோம், 12 வாட்ஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 வாட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாடல் 18 வாட்ஸு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சேம், மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ சைஸில் வந்து டிஃப்ரெண்ட் வராது. உள்ளே யூஸ் பண்ணுற எல்இடி அண்ட் அதோட பிரைட்னஸ் அதை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து உங்களுக்கு வந்து மாறும். ஸோ ஓகேங்களா. ஸோ இது 6, 12, 18, இது இல்லாமல் 24 வாட்ஸு, 32 வாட்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸு. இப்போதைக்கு வந்து அந்த ரெண்டு மாடல் வந்து கையில் வந்து ஸ்டாக் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ எஸ் இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் 50 வாட்ஸ் இது. ஸோ இது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும் உங்களுக்கு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இதில் எல்இடி வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் மாடல் வித் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இருக்கும். 50 வாட்ஸ் லைட்டு, பிரைட்னஸ்லாம் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு வீட்டுக்கெலாம் ஒரு பெரிய வீடு இருக்குது அந்த இடத்துலாம் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 50 வாட்ஸ் இது. இப்போ வந்து நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் 6 வாட்ஸு அண்ட் 12 வோல்ட்டில் 12 வாட்ஸு, 18 வாட்ஸு, 24 வாட்டு அண்ட் 32 வாட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 வாட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4-5 மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் டைப்பில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நீங்கள் 12 வோல்ட்டு சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட பேட்டரியிலிருந்து டேரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாடல் எல்லாத்துக்குமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம இப்போ வீடியோவில் காட்டுறது எல்லாமே 12 வோல்ட்டு, இது இல்லாமல் 24 வோல்ட் பேட்டரி இருக்குது அப்படின்னாலுமே இப்போ காட்டின எல்லா மாடலும் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்து இருக்குது. அதாவது 24 வோல்ட்டில் 6 வாட்ஸு, 24 வோல்ட்டில் 12 வாட்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. 12 வோல்ட் அண்ட் 24 வோல்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட பிஎல்டிசி ஃபேனு அண்ட் டிசி லைட்ஸு, குண்டு பல்ப்பு, டியூப் லைட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 12-24 வோல்ட்டில் டிசி பல்ப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஸ்டாக் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஒயர் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதாவது ப்ளஸ் மைனஸ் பேட்டரிலேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், ரன் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற இன்னொரு மாடல் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்து சார்ஜ் கண்ட்ரோலரோட வர மாடல் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் 18 வாட்ஸ் இது, 18 வாட்ஸ் லைட் இது, வித்து சார்ஜ் கண்ட்ரோலோட வந்துடும். உள்ளே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் தனியாக சார்ஜ் கண்ட்ரோலர் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. சோலார் பேனலை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பேட்டரி மட்டும் வச்சாலே போதும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆனால் ஏறி ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வாட்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து இருக்குது. ஸோ நார்மல் வெறும் 12 வோல்ட் இன்புட் தர மாதிரியும் இருக்குது, வித்து சார்ஜ் கண்ட்ரோலரோட வேணாலும் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எடுத்துங்க. ஸோ இங்கே வந்து ஒயரிங் வந்து கொடுத்துருவாங்க பேட்டரி ப்ளஸ் சோலார் பேனலுக்கு. நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஏறியும். ஸோ நெக்ஸ்ட்டு கஸ்டமர் சைட்லேருந்து இன்னொரு கொஸ்டின் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் என்ன மாதிரி பேட்டரி வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் பேட்டரி வந்து கொடுத்துன்னு இருக்கும். இப்போ 12 வோல்ட்டில் 6 வாட்ஸில் லைட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது 12 வோல்ட் 6 AH பேட்டரி போட்டிங்க அப்படின்னா 12 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக்கப் போகும்.
12 வாட்ஸ் லைட் போகிறீங்க அப்படின்னா 12 AH பேட்டரி, 18 வாட்ஸ் போகிறீங்கன்னா 18 AH பேட்டரி, 24 வாட்ஸ் போகிறீங்க அப்படின்னா 24 AH பேட்டரி போடணும். ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா 32 வாட்ஸ் போகிறீங்க அப்படின்னும் போது 30 AH அப்படிலாம் 36 AH, 50 வாட்ஸ் பேனல் போகிறீங்கன்னா 50 வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 50 AH லித்தியம் பேட்டரி போட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு நம்ம பேக்கப் ஒரு நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கம்மியாக போட்டிங்கன்னா டைமிங் கம்மியாகும், அதிகமாக போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கான்செப்ட், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய லைட்டுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்துருப்பீங்க, பகலானால் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிடும், ஈவினிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. வித் கண்ட்ரோலர் உள்ளே வந்துடும், இதில் வெயில் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், லைட் ஆஃப் ஆகிடும், வெயில் போன உடனே லைட் ஏறி ஆரம்பிச்சிடும், சார்ஜிங் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சார்ஜ் கண்ட்ரோலர் இன்பில்டாக உள்ளே இருக்கிறதுனால அந்த மாதிரி இடங்களுக்கு இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஆன் ஆகிறது ஆஃப் ஆகிறது எல்லாமே வந்து பண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் டைப்பு, இதில் வந்து 12 வோல்ட், 24 வோல்ட்டு, 6 வாட்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட 50 வாட்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் லைட் வந்து பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டீசிலே ஃப்ளட் லைட்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபோக்கஸ் லைட். இது 25 வாட்ஸ் இது, 25 வாட்ஸில் ஃப்ளட் லைட் இது, எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஹீட் சிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஏன்னா உள்ளே டீசல் லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஓவராகும், ஹீட் ஆகிறதுனால லைட் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகிடக்கூடாது அப்படின்றதாக ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஸோ இது வந்து 25 வாட்ஸ் இது, இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட் இது. குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும், எல்லா லைட்டுக்குமே 1 இயர் வாரண்ட்டி வந்து வந்துடும் உங்களுக்கு. 25 வாட்ஸ் இந்த மாடல் வந்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது 50 வாட்ஸ், இதையும் பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த மாடல் வந்து பாருங்கள், இது வந்து 50 வாட்ஸில் ஃபோக்கஸ் லைட் இது. இதோட ஹீட் சிங்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் திக்னஸாக வந்து கொடுத்துருப்பாங்க, ஹீட் ஆனாலும் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வெளியில் போயிடும், பல்புக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது, 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்பீங்க டெமோ காட்டுங்க ப்ரோ எப்படி எரியுது அப்படிங்கிறது காட்டுன்னு சொல்லுவீங்க, அதுக்காக தான் வந்து பேட்டரி எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அதில் போட்டு கம்மியாக பாருங்கள். ஸோ இதில் ப்ளஸ் மைனஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ரெட்டு பிளாக், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேட்டரியில் வச்சா அப்படினாலே போதும் லைட் எரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க லைட் எப்படி எரியுது, எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஒரு 50 வாட்ஸில் ஏசியில் ஒரு ஸ்ட்ரீட் லைட் போகிறீங்கன்னா என்ன ஒரு வெளிச்சம் வரும், சேம் அதே வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா டீசல் லைட்லையும் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்தோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். யாருக்காவது இந்த மாதிரி சோலார் சம்மந்தப்பட்ட லைட்ஸு அண்டு பிஎல்டிசி ஃபேன் எது வேணாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எல்லா டைப் லைட்டும் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது, ஈவன் குண்டு பல்பு அண்ட் டியூப் லைட்டு, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, இது இல்லாமல் இன்னும் ஹை வாட்டில் தேவை பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், எல்லாமே இருக்குது, தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆல்ரெடி இந்த ப்ராண்டில் நீங்கள் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா குவாலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோ ஒரு லைக் பண்ணிவிடுங்க, வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் தாராளமாக. மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.